டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யூஜிடிஆர்பி இந்த தேர்வு கடந்த பிப்ரவரி 4 நடத்தப்பட்டது. தேர்வு நடத்திய நாளிலிருந்து இன்றைய நாள் வரை தேர்வர்கள் மத்தியில் மாபெரும் குழப்பங்கள் மட்டும்தான் இருக்குது. இறுதியான ஆன்சர் வந்து யாருக்குமே தெரியவில்லை. ஸோ இப்போ வந்து இப்போ ஒருத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா அன்அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதிகாரப்பூர்வ ஆன்சர் கீஸை யாரும் ப்ரொவைட் பண்ணலைங்க. ஸோ அரசாங்க தரப்பிலிருந்து வரக்கூடிய ஆன்சர் கீஸால் மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுக்கு மதிப்பெண்களில் மாற்றம் வரும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அன்அஃபிஷியலான ஆன்சர் கீஸ் வருது. அந்த அன்அஃபிஷியலான ஆன்சர் கீஸை பொறுத்து நாம் இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா 100% உறுதியாக்க சொல்ல முடியாது. 5-3 மதிப்பெண்கள் குறைவதற்கு மட்டுமே வாய்ப்பு இருக்குங்க. ஸோ யூஜிடிஆர்பி உடைய கட் ஆஃப் 2024 ஓசி கேட்டகரியில் ஆண்களுக்கு நம்ம பார்க்குறப்ப 95, பெண்களுக்கு 90ங்க. அடுத்து பிசி கேட்டகரியில் ஆண்களுக்கு 90, பெண்களுக்கு 85ங்க. அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரியில் ஆண்களுக்கு 85, பெண்களுக்கு 80ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சி கேட்டகரியில் ஆண்களுக்கு 80, பெண்களுக்கு 80 இருந்தாலே போதுங்க. 78 இல்லை 80 இருந்தாலே போதும். அடுத்து எஸ்சி கேட்டகரியில் ஆண்களுக்கு 78ங்க, பெண்களுக்கு 75ங்க. அடுத்து எஸ்சி ஏ கேட்டகரியில் ஆண்களுக்கு 75, பெண்களுக்கு 70 மதிப்பெண்கள் இருந்தாலே போதுங்க. அடுத்து எஸ்டி கேட்டகரியில் 70 மதிப்பெண் ஆண்கள் பெண்கள் இருப்பாளருக்குமே 70 மதிப்பெண்கள் எடுத்திருந்தாலே போதும். ஸோ இந்த பிடபிள்யூடி எக்ஸர்விஸ்மேன் டிரான்ஜெண்டர் மற்றும் டெஸ்டியூட் விடோ 65 பேசிக்காக பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அவர்களுக்கு மற்றும் வெயிட்டேஜ் முறையில் மதிப்பெண்களை கூடுதலாக கொடுக்க போகிறாங்க. ஸோ குறிப்பிட்ட அளவு வெயிட்டேஜ் முறையில் அதிக மதிப்பெண்கள் பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதற்குண்டான அப்டேட்டு விரைவில் ஆசிரியர் தேர்வு வாரியம் என்ன வெயிட்டேஜ் முறையை கால்கெடு முறைகளை வெளியிட போகிறதா நமக்கு சொல்லியிருக்காங்க. இதனுடைய அறிவிப்பை நம்ம விரைவில் எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் இந்த தகவல்கள் நமக்கு ரொம்ப முக்கியமாக கருதப்படுது. ஆசிரியர் தேர்வு வாரியம் சம்பந்தமான அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.